மனிதன் என்பவன் இந்த உலகப் பற்றுகளுக்கு ஏங்கி உலக ஆசைகளுக்கு ஏங்கி உலகப் பொருட்களின் மீது நாட்டம் கொண்டிருப்பதனால் அவனுக்கு உயர்ந்த கட்ட நிலைகளை இறைவன் வழங்குவதில்லை. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று அண்டம் விட்டாண்டம் பயணம் செய்து இறைவனோடு இறைவனாக இறைநிலையில் கலப்பதற்கு பேர் விடுதலை. உடலை விட்டு உயிர் வெளியேறினாலும் உங்களது எண்ணம் ஏக்கம் பூரா உங்கள் சொந்தக்காரங்க அம்மா தம்பி தங்கச்சி பொண்டாட்டி புருஷன் குழந்தைங்க இவங்க மேலேயே தான் உங்களது ஏக்கமும் பற்றும் பந்தமும் பாசமும் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக பற்றுக்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும், இந்த உலக பற்றுக்களிலிருந்து தப்பித்து இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே ப்ராக்டிஸ் பண்ணாதான் உண்டு. பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறேன். நான் திருச்சி கிளாஸ் 2021 நடந்ததில் தீட்சை வாங்கினேன். அதுக்கப்புறமே நிறையா சேஞ்சஸ், அதாவது அவங்க அந்த பயிற்சி பண்ண நிறையா சேஞ்சஸ் வந்தது. பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஹோல் ஃபேமிலியே, என் ஃபஸ்ட் டைம் பொண்ணு, அப்புறம் என் ஹஸ்பண்ட், பையன், எல்லாருமே இப்போ இந்த இதில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே நல்ல சேஞ்சஸ் இருக்குது. ஸோ பயிற்சி பண்ண ஹெல்த் வைஸும் சரி ஃபைனான்ஷியலும் சரி நல்ல சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நம்ம குருஜி சொல்கிற மாதிரி வைராக்கியத்தோடு அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பும் நாம் உறவுகளை, நம்மளுடைய சொந்தக்காரங்களை, நமக்கு தெரிந்த நண்பர்களை நேசிப்பது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடன்பாடு நமக்கு அதில் இல்லை. ஏன்னா பற்றுக்களை துறந்து பந்தங்களை கடந்து நட்புறவை தாண்டி இறைவனிடம் சென்று ஐக்கியமாவது தான் உயர்ந்த நிலை. அதை கடந்த நிலையில் எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு கீழான நிலைகள்னு வந்து பார்த்திங்கன்னா உறவுகளோடு உறவாடுவது, பற்றோடு இருப்பது, இதுதான் முக்கியம் இருக்கிறது. நீ நானும் ஒரே ஊருன்னு நினைக்கிறது, நீ என் குடும்பத்தில் பிறந்தன்னு நினைக்கிறது, நீ என் ஃப்ரெண்டு, இது என்னால் நடந்துன்னு நினைக்கிறதுலாம் லோயர் லெவலில் இருக்கக்கூடிய, லோயர் வைப்ரேஷன் பீப்புள் திங்க் பண்ணக்கூடிய விஷயம். நிச்சயமாக நாம் அப்படி நினைக்கக்கூடாது. உடலை விட்டு உயிர் வெளியேறும்போது, உடலில் இருக்கும்போதே என்ன ஆசாபாசங்கள், என்ன சுக துக்கங்களில் இருந்தீங்களோ உடலை விட்டு உயிர் வெளியேறினாலும் அதே ஆசாபாசங்கள், அதே சுக துக்கங்களோடு தான் நீங்கள் அலைந்து திரிவீர்கள். இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிம்மதி இருக்காது, விடுதலை என்பது உங்களுக்கு கிடைக்காது. விடுதலைனா என்ன? இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று அண்டம் விட்டாண்டம் பயணம் செய்து இறைவனோட இறைவனாக இறைநிலையில் கலப்பதற்கு பேர் விடுதலை. ஆனால் அந்த விடுதலை என்பது உங்களுக்கு அவ்வளவு எளிதில் வாய்க்காது. ஏனென்றால் மனிதன் என்பவன் இந்த உலகப் பற்றுக்களுக்கு ஏங்கி உலக ஆசைகளுக்கு ஏங்கி உலக பொருட்களின் மீது நாட்டம் கொண்டிருப்பதனால் அவனுக்கு உயர்ந்த கட்ட நிலைகளை இறைவன் வழங்குவதில்லை. எப்போது ஒரு மனிதன் இதையெல்லாம் விட இறைவன்தான் முக்கியம் என்ற சிந்தனையோடே பயணித்து கொண்டிருக்கிறானோ அப்போதான் உடலை விட்டு உயிர் வெளியேறினாலும் நேராக அந்த ஆன்மாவானது இறைவனை நோக்கி பயணிக்கும். ஆனால் நீங்கள் உடம்பில் உயிர் இருக்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணலை, இறைவன் தான் முக்கியம் ப்ராக்டிஸ் பண்ணாதனால சுகதுக்கங்கள், இன்ப துன்பங்கள், நல்லது கெட்டது, பணம் காசு, பேறுப்புகள், வசதி, இதிலேயே நாட்டம் இருக்கிறதுனால உடலை விட்டு உயிர் வெளியேறினாலும் உங்களது எண்ணம் ஏக்கம் பூரா உங்கள் சொந்தக்காரங்க அம்மா தம்பி தங்கச்சி பொண்டாட்டி புருஷன் குழந்தைங்க இவங்க மேலேயே தான் உங்களது ஏக்கமும் பற்றும் பந்தமும் பாசமும் இருக்கும். புரிந்து கொள்ளுங்கள். அப்போது ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் வாழும்போதே நல்ல நிலையை அடைய வேண்டுமென்றால் அதற்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கக்கூடிய விஷயம் இறைவனை வாழும் வாழ்க்கையிலேயே நினைத்து இறைவனை இறுக்கமாக பற்றி கொள்வது.
நமக்கு அந்த பக்குவம் வரவில்லை, நமக்கு அந்த பக்குவம் போதவில்லை என்றால் இவன் வாழும் வாழ்க்கை மொத்தமும் நரகமாக மாறிவிடுகிறது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழும் வாழ்க்கையிலேயே இறைவன் முக்கியம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, உடலை விட்டு உயிர் வெளியேறும்போது நீங்கள் நிச்சயமாக இறைவனை நோக்கி பயணம் செய்ய முடியாது. உங்களது எண்ணம் பூரா இவங்களை சார்ந்தே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவங்களையே சுற்றி சுற்றி வருவீங்க, அவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது கேட்காது, ஆனால் அவங்க பண்ணுறது பூரா உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணாலும் ட்ரை பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் வேறு ஒரு டைமென்ஷனில் இருப்பீங்க, அவங்க வேறு ஒரு டைமென்ஷனில் அந்த ஃபிசிக்கல் பாடியை வச்சுருப்பாங்க. அப்போ இந்த உலக பற்றுக்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும், இந்த உலக பற்றுக்களிலிருந்து தப்பித்து இறைவனை அடைய வேண்டும் என்றால் இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உண்டு. இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, உடலை விட்டு வெளியேறினாலும் கூட உங்களுக்கு இறைவனின் மீது நாட்டம் வராது. அதுக்கு முதல்ல பயிற்சி அவசியம். ஸோ அதனால தான் உங்களை இந்த பாடிக்குள்ளே போட்டு அனுப்புகிறாங்க. இந்த பக்குவத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பக்குவத்தை நீ தெரிந்து கொண்டால் தான் என்னை வந்து சேர முடியும், அந்த பக்குவம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர வேண்டும், அதற்காக தான் உனக்கு இன்பம் மற்றும் துன்பம் என்ற இரண்டு வகையான அனுபவங்களை மாறி மாறி நான் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார். அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, உங்களது ஆன்மா பக்குவம் பெற்று இறைவனை சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான். எனக்கு புரியுது, எனக்கு கிடச்ச அதே புரிதல் உங்களுக்கு அப்படியே வரணுன்றது ஆசை தான், இருந்தாலும் அது வர்றது கிடையாது. அந்த பக்குவ நிலைக்காகத்தான் இந்த உபதேசத்தை தினந்தோறும் உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் இறையருளினால். ஸோ இறையருளோடு நீங்கள் இறைவனாகவே கலக்க வேண்டும் என்றால் வாழும் வாழ்க்கையிலேயே இறைவனை இறுக்கமாக பிடித்து கொண்டு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு ஜீவகாரண்ய ஒழுக்கத்தோடு வாழ்ந்து நீங்கள் இறைநிலையை அடைய வேண்டும். அப்படி இல்லாட்டினா வாழ்றது ரொம்ப 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 கஷ்டம். உடம்பு விட்டு வெளியேறினாலும் கூட ஆன்மாவாக ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களது பற்று பந்த பாசம் எல்லாம் இந்த உறவு முறையில் மேலே தான் இருக்கும். உங்களால் திருப்தி நிலையை அடைய முடியாது, விடுதலைக்கும் போக மாட்டீங்க, முக்திக்கும் போக மாட்டீங்க. அதனால் உடம்பில் உயிர் இருக்கும்போதே டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த உலகத்திலிருந்து எக்ஸிட் ஆகி உயர்ந்த கட்ட நிலைகளை அடைய முடியும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.